அதாவது கடின உழைப்பால் முன்னேற முடியும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். விஜயகாந்த் அவர் காதலியாக வந்தது பூர்ணிமா, ஒரு நடிகர் புதுசாக வந்திருக்கார் கொடுக்கு ரஜினிகாந்த், இவர் விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கேட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படி படமாக்க போனேன். அது சுதாகரும் ராதிகாவும் ஜோடி. விஜயகாந்தனுடைய அதாவது ரியல் மனைவின்னு சொன்னால், உண்மையான மனைவின்னு சொன்னால் ராவுத்தர் தான். பிரேமலா தான் அப்புறம் அது வேறு விஷயம். அதாவது அதாவது அவமானங்களை வந்து ஒரு படிக்கட்டாக வச்சுக்கிட்டாரு விஜயகாந்த், எம்ஜிஆர் மாதிரி. திரைக்குதுணையர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயனின் வணக்கம். அதாவது கடின உழைப்பால் முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் விஜயகாந்த். அவர் புரட்சி கலைன்னு சொல்லுவாங்க, கேப்டன் சொல்லுவாங்க, இப்போ தேமுதிகனுடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமானது இருந்தால் கூட, அவர் அதாவது வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தான், வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் சினிமாவில் வர்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார், ரொம்ப போராடிருக்காரு. அந்த போராட்டங்களினுடைய விளைவு நிறைய அவமானங்கள், போராட்டங்கள் வந்து அவமானம் தான். அதாவது அந்த அவமானங்களை வந்து ஒரு படிக்கட்டாக வச்சுக்கிட்டார் விஜயகாந்த், எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் அவமானங்களை வந்து படிக்கட்டாக வச்சுக்கிட்டார், அதை தாண்டி தான் அவர் மேலே வந்தார். அது மாதிரி விஜயகாந்தும் அந்த மாதிரி ஒரு, அதாவது ரொம்ப பொறுமையான மனிதர், கோபம் நிறையா வரும், அதே மாதிரி பொறுமையானவர். அதாவது எந்த எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி கொள்கின்ற மனவலிமை விஜயகாந்துக்கு உண்டு. இன்றைக்கி அவர்களுடைய நிலைமை வேறு மாதிரி, பரிதாபத்திற்குரிய நிலைமையில் இருக்கிற அது வேறு. அது எதனால் வந்ததுக்கு அது வந்து இதுக்குள்ளே சேர்க்க முடியாது. அதாவது அவருடைய மதுரையில் ரைஸ் மில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரைஸ் மில் வச்சுக்கிட்டு இருந்தப்போ ரொம்ப ஒரு மாதிரி வேடிக்கையான கலாட்டா பேர்வழி விஜயகாந்த். அவர் அங்கே உள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவரை வந்து பேசி, அவரோட நண்பர் அந்தவர் சினிமாவில் வரலாங்கிற ஒரு ஆசையை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அவர் கொஞ்சம் அவருக்கு ஹோப் கொடுத்துருக்கார், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பட் சென்னையில் இருந்து தான் பண்ணணும், ஊருக்கு ஊர் வந்து நீங்கள் போக முடியாது அப்படிங்கிறப்போ இவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர், ராவுத்தர் அதாவது விஜயகாந்தனுடைய அதாவது ரியல் மனைவின்னு சொன்னால், உண்மையான மனைவின்னு சொன்னால் ராவுத்தர் தான். பிரேமலா தான் அப்புறம் அது வேறு விஷயம். அதாவது மனைவின்னா சொல்கிறது வந்து மனைவி மாதிரி ஒரு சின்சியரான ஒரு நண்பர், சின்சியரான ஒரு நண்பர். விஜயகாந்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணவர் ராவுத்தர், கல்யாணமே பண்ணிக்கல. இவரோட உயர்வுக்காக, இவரோட வளர்ச்சிக்காக அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு. பின்னாடி அவரை விஜயகாந்த் குடும்பத்தினர் மதிக்கலைங்கிறது அது வேறு, அந்த விஷயம் வேறு. பட் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப போராடியிருக்காரு, ரொம்ப இதாக வந்திருக்காரு. சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திட்டுருக்காரு. முதல் படம் பார்த்தா இனிக்கும் இளமை, முதல் படத்தில் வில்லன் தான் விஜயகாந்த் அறிமுகமாகிற முதல் படம் இனிக்கும் இளமை. அந்த படத்தை நான் திருநெல்வேலியில் பார்த்துருக்கேன், ரத்னா தியேட்டரில் பார்க்குறப்ப. என்ன விஜயகாந்த் ஒரு நடிகர் புதுசாக வந்திருக்கார் கொடுக்கு ரஜினிகாந்த், இவர் விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கேட்டு யோசிச்சுக்கிட்டு இப்படி படமாக்க போனேன். அது சுதாகரும் ராதிகாவும் ஜோடி, எம்ஏ காஜா டைரக்டர். படம் வண்ணப்படம், முதல் படமே வண்ணப்படம். ஒரு கலகலப்பான ஒரு கேரக்டராக, அதாவது வில்லனாக நல்லாவே நடிச்சிருந்தார் அந்த கேரக்டரில், அவர் நல்லாவே நடிச்சிருந்தாருங்கிறதுக்கு அந்த படம் ஒரு இணைக்கலுமே ஒரு உதாரணம். சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், சண்டை காட்சியில் டூப் இல்லாமல் நல்லா பண்ணி நடிச்சிருந்தார். ஸோ அப்படியே ஒரு ஆரம்பம் அப்படியே அமைஞ்சது அவருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் ஹீரோ வாய்ப்புகள் வந்தது. அதாவது அகல் விளக்குன்னு ஒரு படம், நீரோட்டம்னு ஒரு படம், சாமந்தி பூனு ஒரு படம். இந்த படம்லாம் இதெல்லாம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அந்த படம் நடித்தாருங்கிறது லிஸ்ட்டில் இருக்குமே வெளியே படங்கள் பெருசாக எடுபடல. அகல் விளக்கு படத்தில் ஷோபா தான் இறந்து போனாங்களே, ஷோபா பால்மீந்திராவோட ஷோபா, அந்த ஷோபா ஹீரோயின்னு. ஸோ இப்படி வந்துக்கிட்டு இருந்தப்ப தான் தூரத்து இடி முழக்கம் அப்படின்னு ஒரு படம், தூரத்து இடி முழக்கங்கிற படம் வந்து நம்ம டைரக்டர் கே விஜயன், விஜயனோட சொந்த படம். அவர் அது அந்த படத்தில் வந்து கடல் பகுதியில், கடலோர பகுதியில் மீனவன் மாதிரி இவர் வேஷம், மீனவனுடைய காதலியாக வந்தது பூர்ணிமா. ரெண்டு பேருமே அதாவது கிட்டத்தட்ட அறிமுகங்கிற மாதிரி தான் வந்தாங்க அந்த படத்தில். தூரத்து இடி முழக்கம் படத்தில் ரெண்டு பேரும் அறிமுகம் அப்படிங்கிற மாதிரி தான், விஜயகாந்தும் பூர்ணிமாவும் அறிமுகம் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அந்த படத்தில் நடிச்சிருக்கும் போது பூர்ணிமாவுக்கு என்னென்னா
விஜயகாந்துக்கு அதில் பெரிய உடைகள்லாம் கிடையாது, வெறும் துண்டு போட்டுக்கிட்டு சட்டை இல்லாமல் தான் இருப்பார். பூர்ணிமாவுக்கு ஜாக்கெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, உள்ளாடைகள் அப்படிலாம் கிடையாது, சேரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய முன்னாளுக்கு தெரிகிற மாதிரி தான் அந்த படத்தில் நடிக்க வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு அந்த படத்தில், அந்த படத்தினுடைய அதனால் படம் தாமதமாக வந்துச்சு. படம் தயாரிப்பில் ரொம்ப நாள் இருந்ததுனால இவர் பெரிய அளவில் வந்து ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆன டைமில் தான் அந்த படம் வந்து வெளிவந்தது. வெளிவந்தப்போ விஜயகாந்த் பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே அது ஒரு வியப்பாக இருந்ததுன்னா, இப்படி விஜயகாந்த் இப்படிலாம் இருந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி. மீசை முடியெல்லாம் பெருசாக இருக்கும், மீசை முருக்கு மீசை அப்படிலாம் வந்து இதாக இருக்கும். எஸ்ஏ சங்கர் சந்திரசோருடைய சட்டமுறையிட்டரை தான் விஜயகாந்துக்கு ஒரு திருப்பு முனை சினிமாவில். அந்த படம் வெளிவந்து வெற்றி பெற்றது. சட்டமுறையிட்டரையில் விஜயகாந்துக்கு ஜோடி, அதே பூர்ணிமா தூரத்தேடி மூலகம் படத்தில் என்ன நடித்தாங்களோ அதே பூர்ணிமா ஜோடி அதில். ஸோ அப்படி அது பத்திரிகாரங்களோட வந்து அவருடைய நட்பும் அவருடைய அவர் உதவி பண்ண பல விஷயங்கள் நிறைய இருக்குது பத்திரிகாரங்களுக்கு. என்னென்னா திருமணமாகும் முன்பு தான் பின்னாடி கதை எல்லாமே ரிவர்ஸில் மாறிப்போச்சு. பிரேம்லதா அவங்க மனைவியாக வந்ததுக்கப்புறம் டோட்டலாகவே ராவுத்தரோட நட்பு கட்டு, பத்திரிகாரங்களுடைய அந்த நெருக்கம் இது எல்லாமே வந்து ஒரு டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போயிடுச்சு, அது இவரால் ஒன்றும் இது பண்ண முடியல. அது ஏன் இப்படி நான் அவர் அப்படி மாறி போனாருங்கிறது தெரியல. ஸோ அந்த மாதிரி அதாவது சென்னை டீநர்லூரில் ராஜா பாதர் அங்கே ரோஹிணி லாட்ஜ் இருக்குது, அந்த ரோஹிணி லாட்ஜில் தான் விஜயகாந்த் தங்கியிருந்தார். அங்கே தான் இவர் ராவுத்தர் இருந்தார். அங்கே வர பார்த்து அவங்களை சந்திக்க வர பத்திரிகைக்காரங்கள் எல்லாரையுமே அங்கே தான் சகஜமாக பேசுவாங்க. இது பண்ணால் அவங்களுக்கு என்ன தேவையான உதவி எல்லாம் பண்ணுறது எல்லாம் உண்டு. இது என்னென்னா ஒரு நல்ல பெரிய லெவலில் டெவலப் ஆனதுக்கப்புறம் பத்திரிகைக்காரங்க எல்லாருமே டிஆர்ஆர் பக்கமாக இந்த பக்கமாக வந்தாங்கன்னா சாப்பிடணுன்னா நேராக ராஜாபாதத்தில் போயிடுவாங்க. அங்கே வரங்க அத்தனை பேருக்கு சாப்பாடு உண்டு. ஸோ அப்படி ஒரு அனுசரணையான ஒரு கலைஞனாக இருந்தவர் விஜயகாந்தும் அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தரும். ஸோ இப்படி வந்துக்கிட்டு இருந்தப்போ படங்கள் வரிசையாக வர ஆரம்பிச்சது. பிகினிங்கில் விஜயகாந்தோட ஜோடி சேர மறுத்த நடிகைகள் நிறைய பேர் உண்டு. இவரெல்லாம் கூடலாம் போய் நடிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவருடைய தோற்றம், இந்த கருப்பு கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து அவங்கள ஒரு மாதிரி அந்தஸ்தை பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி பார்த்தவங்களே பின்னாடி விஜயகாந்தோட நடிக்க விரும்பினாங்க, நடித்தாங்க. அதெல்லாம் இருக்குது, நடிகைகள் பேர் நம்ம சொல்ல வேண்டாம். அப்படி இருந்தது, அப்படி ஒரு சூழ்நிலாம் இருந்துச்சு. விஜயகாந்த் கூட நடிக்க மறுத்தவர்கள் பின்னாடி நடிக்க விரும்பி நடிக்க வந்தார்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்படி வந்துக்கிட்டு இருந்தப்போ நெஞ்சிலே துணி விருந்தாள்னு ஒரு படம், எஸ்ஏ சந்திரசேகர் படம் தான். அந்த படம் பயங்கர ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம், ரொம்ப கிளாமர் ரொம்ப அதிகமாக இருக்கும், டபுள் மீனிங் எல்லாமே. அதாவது அந்த பாமரத ரசிகர்களை வந்து ஈர்க்கணுங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் இறங்கி பண்ணார் சந்திரசேகர் அந்த படத்தில். சொப்னா அந்த அன்றைக்கி வந்து சொப்னா வந்து கதாநாயகி நடித்தாங்க. ஆம்பளையும் பொம்பளையும் கபடி விளையாடுற மாதிரி காட்சிகள்லாம் உண்டு, ஆம்பளை பொம்பளும் கபடி விளையாடிக்குவாங்க. பின்னாடி ஒரு படத்தில் கூட வந்துச்சு ஆணும் பொண்ணும் படத்தில் வந்ததானுங்கிறத விட தொலைக்காட்சியில் சன் டிவி தொலைக்காட்சியில் அதை பண்ணாங்க. அதை வந்து குடும்பம்லாம் நம்ம பார்த்தோம் அன்றைக்கி. சினிமாவிலே பண்ணார் எஸ்ஏ சந்திரசேகர் ஆணும் பொண்ணு கபடி விளையாடுறது, எப்படி கபடி விளையாண்டா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியெல்லாம் காட்சிகள் வச்சார். அதைத்தான் சன் டிவி வந்து அது ஒரு இதாகவே பண்ணாங்க, ப்ரோக்ராமே பண்ணாங்க, பண்ணி அந்த அன்றைக்கு அந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு. அப்படி படங்கள் வந்தது. அப்படி படங்கள் வந்துட்டு இருக்கும்போது விஜயகாந்த் படிப்படியாக ஒரு முன்னேற்றம். ஆனால் எந்த நல்ல வாய்ப்புகள் எதையும் அவர் வந்து மிஸ் பண்ணல, எல்லாத்தையுமே அவர் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தார். என்னென்னா அவருக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு, அதாவது பெரிய ரேஞ்சு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வந்தது வந்து ரெண்டு பேர், ஒன்று வந்து ஆபாவாணன், இன்னொன்று வந்து ஆர்கே செல்வமணி. ஆர்கே செல்வமணியுடைய புலன் விசாரணை படம் பெரிய ஹிட்டு. அதாவது ஆட்டோ சங்கருடைய கதையை தான் கொஞ்சம் இது பண்ணி அதில் ஒரு அது வில்லத்தனமான ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்தாங்க புலன் விசாரணையில். அந்த படம் பெரிய ஹிட்டு. அந்த படத்தினுடைய ஹிட்டுக்கு அடுத்து கேப்டன் பிரபாகரனுடைய வெற்றி, அப்படி ஒரு வெற்றி. விஜயகாந்தனுடைய நடித்த படங்களிலேயே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் கேப்டன் பிரபாகரன். அதிலிருந்து அவர் கேப்டன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு விஜயகாந்துங்கிறதுக்கு அப்புறம் அவர் பேரை சொல்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு எல்லாருமே கேப்டன் வந்திருக்காரா, கேப்டன் எங்கே இருக்காரு, கேப்டன் எந்த இடத்துல இருக்காரு, இப்படி தான் பேச விஜயகாந்த் பேரை சொல்ல யாரும் காணும். பத்திரிகாரங்களும் கேப்டன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது, எனக்கு அந்த மாதிரி இவங்களுடைய இது இப்படி சொல்லி இது பண்ண எனக்கு அவர் என்ன கேட்டால் விஜயன் சார் அப்படின்னு என்ன சொல்லுவார், நான் அது மாதிரி விஜய் சார்ன்னு சொல்லுவேன், விஜயகாந்த் இருக்காரான்னு சொல்லி கேட்பேன். ஆனால் என்னென்னா எனக்கே வந்து ஒரு பயம் வந்துருச்சு,
ஐயோ என்னடா நம்ம கேப்டன் சொல்லலைன்னா வேறு மாதிரி நமக்கு இதாகுமா அப்படின்னு சொல்லி, ஆனால் நான் கடக்கிட்டு விஜய் சார் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கு தான் நான் சமாளிச்சுக்கிட்டேன் நான். அது அது மாதிரி ஒரு தர்ம சங்கடங்கள்லாம் வந்தது. நிறைய பேர் வந்து அப்படி கேட்க கூப்பிட்றதுக்கு சங்கடப்பட்டவங்கெல்லாம் கூட வேறு வழி இல்லாமல் வந்து கேப்டன் கேப்டன் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஃபீல்டில் அப்படி வந்துச்சு. அதை அவர் விரும்புகிற அளவுக்கு அவர் போயிட்டார், விஜயகாந்த் போயிட்டார். அது என்னமோ அந்த 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 பேர் மேலே அவருக்கு ஒரு மயக்கம், அந்த மாதிரி மயக்கத்தை உண்டாக்குச்சு அந்த படம் கேப்டன் பிரபாகரன். இது இது அடுத்து இது அல்லாமல் பூமி விழிகள், அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு அந்த திரைப்பட கல்லூரியை சேர்ந்த வந்து பல பேருக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு, மறுவாழ்க்கை கிடச்சிருக்குன்னா அது வந்து விஜயகாந்தனால தாங்கிறது அவசியம் சொல்லணும். அந்த அந்த ஊமை விழி படத்துக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணார். அந்த படம் பல நாட்கள் ரொம்ப நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது. அவங்க கேட்டப்பெல்லாம் கால் ஷீட் கொடுத்தாரு. அது வருமான சம்பளம் இதெல்லாம் அது பெருசாக நினைக்கல. அந்த படம் வெளிவந்து பெரிய வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் அவங்களுடைய படங்களை அடுத்தடுத்து தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தார். உழவன் மகன் ஒரு படம் பண்ணார். அந்த அந்த படம் வந்து முதல் படம் வந்து அரவிந்தராஜ் உழவன் மகன். அப்புறம் செந்தூரப்பூவே, செந்தூரப்பூவில் அந்த தேவராஜுங்கிறவர் டைரக்ட் பண்ணார். அந்த எல்லாம் இன்ஸ்டியூட்டு எல்லாமே இன்ஸ்டியூட்டு தான். இன்றைக்கி அந்த அரவிந்தராஜ் தான் இப்போது தேசிய தலைவர்னு முத்துராமலிங்கத்தனுடைய வாழ்க்கை வரலாறு டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கார் பெரிய இடைவெளிக்கு அப்புறம். அதனால் அந்த அந்த காலகட்டத்தில் அவர் படங்கள் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு படங்கள் வரலை. இப்போ பண்ணிகிட்டு இருக்கார், ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கார் இன்ஸ்டியூட்டில். அவரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்தவர் தான். அந்த அரவிந்தராஜ் படத்தில் செந்தூரப்பூவை, செந்தூரப்பூவை அவுட்டோருக்குலாம் நாங்கள் போயிருக்கோம். அதாவது ஒரு ஆக்ஷன் ஹீரோனா அவ்வளோ கஷ்டப்படுவார், அவ்வளோ மெனக்கெடுவார். டூப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப அபூர்வமாக தான் டூப் இருக்கும். பெரும்பகுதி அவரே நடிச்சிருவார். அது வந்து ட்ரெயினில் சண்டை காட்சி வரும் ரயில் மேல். அங்கே வந்து கேரளாவில் எடுத்தாங்க. அதுக்கு நீலாம்பூர்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு எங்களையெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் போனோம் நாங்கள். ட்ரெயின் மேலே சண்டை வரும்போது நாங்கள் ட்ரெயினில் ஏறி கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஷார்ட் எடுக்கும்போது கேமராவுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டோம் நாங்கள். ஆனால் எங்களால் நிற்க முடியல, அவ்வளோ சூடு அந்த அந்த இடத்துல வந்து. அவங்க எடுத்தது பகல் நேரத்தில் எடுத்ததுனால மேலே எல்லாமே இது இல்லையா, அவங்களுக்கு வந்து சரக்கு ரயில், சரக்கு ரயிலுடைய இது பூராமே எல்லாமே வந்து மெட்டல் அப்படிங்கிறதுனால மேலே வந்து இரும்புனால உள்ள மெட்டலுங்கிறதுனால என்னென்னா சூடு வாங்கிட்டு சூடு தாங்க முடியாது. அந்த சூட்டில் நின்றுக்கிட்டு அந்த படப்பிடிப்பு பல நாட்கள் நடந்துருக்குது, சண்டை காட்சி. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் விஜயகாந்த், அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அது கண்ணுக்கு நேராக பார்த்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இவ்வளோ இது பண்ணணும்னு கேட்டேன். அது கூட கேட்டேன், ஏன் இப்படி சிரமப்படுறீங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்பாக இது பண்ணக்கூட. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து ரைஸ் மில்லில் வேலை பார்த்தேன். ரைஸ் மில்லில் வந்து மூட்டை தூக்கி போடுறது இது பண்ணுறது முதலையாக இருந்தால் கூட நான் அந்த வேலை நான் பார்த்துருக்கேன் நான். அதனால் எனக்கு அது விஷயமே கஷ்டங்கிறது எனக்கு கிடையாது, நான் அதை இஷ்டப்பட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அதே விஜயகாந்திட்ட ஒரு டைம் வந்து அவர் பின்னாடி நடிச்சுட்டு இருந்தப்போ என்ன பண்ணார்னா, விக்கெல்லாம் மாற்ற சொந்த முடியில் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தார். முடியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏறுநிறுத்தி வந்துருச்சு. இருந்தாலும் முன்னாடி முடி அப்படி மேலே செலுத்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன் விக்கு விஜய் நடிக்கலாமே, கொஞ்சம் கொஞ்சம் தோற்றமும் வித்தியாசமாக தெரியுமே அப்படின்னு என்னை தனியாக கூப்பிட்டுக்கிட்டாரு. ஏன் சார் மானத்தை வாங்குறீங்க, நான் வந்து விக்கு விஜய்னா இருக்கிற முடியை வச்சு நான் காப்பாற்றிக்கன்னு பார்க்குறேன். நான் அதே வந்து முடி கொட்டிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ நாளைக்கு என்னால் நடிக்க முடியும் தெரியல. தயவுசெய்து வெளியே இது எழுதிடாதீங்க, நான் சொன்னேன்னு எழுதிடாதீங்க. இதெல்லாம் பண்ணால் எனக்கு முடி கொட்டி போயிடும், இருக்கிற முடியை கொட்டி போயிடும். அப்புறம் எப்போ ஒன்று விக்கு வச்சுக்கணும், விக்கு வச்சுக்கிறது தலைவலி பிடிச்ச வேலை, அது கஷ்டம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சொல்வார். ஸோ அதனால் நம்மக்கிட்ட பழகினவே அது மாதிரி பழகும்போது வந்து அவருடைய பேச்சியத்தெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அந்த ஒரு பந்தா, இந்த விஜயகாந்த பந்தாக பார்க்க முடியாது அப்படி இருந்தார். திருமணத்திற்கு அப்புறம் அவருடைய நிலைமை வேறு, அதுக்கு முன்னாடி உள்ள விஜயகாந்த் வேறு, பின்னாடி உள்ள விஜயகாந்த் வேறு. ஸோ அப்படி அந்த படங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக சிந்தூர் போயில் நல்லா ஓடிச்சு. ஊமை வழிகள், உழவன் மகனும் பெரிய வெற்றி. உழவன் படத்தை தான் வந்து விஜய் எம்ஜிஆர் வந்து பார்த்து ரொம்ப ரசித்து பார்த்தாருன்னு சொல்லி விஜயகாந்த் சொன்னார். அந்த கேசட்டை எம்ஜிஆர் வாங்கி பார்த்துட்டு ஏன் படம்பா பார்க்குற மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தப்போ சொன்னாராம். அது ஜானகிமா சொல்லியிருக்காங்க, அது மாதிரி சொன்னதை ஜானகிமா வந்து விஜயகாந்த்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்கள் படத்தை ரெண்டு வாட்டி போட்டு பார்த்துருக்காரு, என்ன மாதிரியே பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஏன் கதை மாதிரியே இருக்கே, ஏன் படம் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து வந்து தலைவர் ஃபீல் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி விஜயகாந்தருடைய அந்த வளர்ச்சியும் இதுவும் வந்து அந்த மாதிரி வந்திருக்கு. அவர் ஒரு இதில் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, பீமாதவன் டைரக்ஷனில் என் கேள்விக்கு என்ன பதில் ஒரு படம் நடித்தார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அந்த படத்தோட ஹீரோ, சிரிப்பிரியா ஜோடி. அந்த படத்தில் ஒரு செகண்ட் ரோல், அதாவது கிட்டத்தட்ட வில்லத்தனமான ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்துக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. விஜயகாந்த் வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட ஷூட்டிங்லாம் போயிட்டார், ஷூட்டிங்லாம் போக போயிட்டார். போனால் அங்கே வந்து அந்த இடத்துல ரஜினிகாந்த் விரும்பலை,
அதாவது விஜயகாந்த் ரஜினிகாந்த்னு ஒரு பேர் இருக்கும்போது இன்னொரு விஜயகாந்த்னு வரும்போது அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரும், சர்ச்சைகள் வரும், அதனால் ரஜினிகாந்த் வேணாம்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அந்த படத்தில் அது வந்து பேசும் பட பத்திரிகையில் ஒரு பேட்டியாகவே கொடுத்தார். எனக்கு வாய்ப்பை மறுத்த நீக்கிய ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி பேட்டியை கொடுத்தாரு. பட் ரஜினிகாந்த் வந்து அது இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டார். நான் அப்படி சொல்ல வேண்டிய வேலை கிடையாது, இது வந்து டைரக்டர் முடிவு பண்ணது, அதாவது டைரக்டர்னா பி மாதவன் அவர் முடிவு பண்ணது. நான் வந்து எனக்கு யார் கூட நான் நடிப்பேன், எனக்கு என்ன அப்படிலாம் ஒன்று தயக்கம் கிடையாது. வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நடிகரன் கூட நடித்தேனா எனக்கு சந்தோஷம் தானே, அவருக்கும் சந்தோஷம் தானே. அதனால் வந்து நான் அப்படி செய்ய மாட்டேன், அப்படி செய்யலை, என் பேரை அவங்க ஏதோ தவறாக பயன்படுத்தியிருக்கலாம், நான் அப்படி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் மறுத்திருக்கார். அது விஜயகாந்துக்கு அது ஒரு உறுத்தல் இருந்துகிட்டு இருந்திருக்கு. பட் அதனாலே அவங்க அதிக நாள் ரொம்ப நாள் சந்திக்காமல் கொஞ்சம் இதை விட இருந்தாங்கன்னு வைங்க, பின்னாடி அப்புறம் சகஜமாக பேசி சகஜமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். இவர் உயர்ந்து நல்லா உயர்ந்த கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ராதிகாவோட பேச்சு அடிபட்டது. அதுவும் எனக்கு அந்த டைமில் பத்திரிகைகளை கிசு கிசு தான், காசிப் தான், அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாலஞ்சு படம் வரிசையை நடிக்க ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அப்படி வந்தது தான் அந்த காசிப்ஸு கிசுகிசுகள். அப்புறம் மிரமிலாத மேரேஜ் பண்ணிட்டார். மிரமிலாத மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ரவிலியோட இவரை இணைத்து தகவல்லாம் வந்தது. ரவிலியை வந்து நம்ம பார்த்தியவன் வந்து சீமை பசுன்னே சொன்னார். சீமை பசு அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு பண்ணப்போ அப்படி ஒரு டைட்டில் வந்து கிண்டலாக ஒரு கேலியாக ஒரு இது ஒன்று பண்ணார். ஸோ அந்த ரவிலிக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்தார் விஜயகாந்த் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி அது ரவிலியும் ரெண்டு மூணு படங்கள் தொடர்ந்து நடித்தாங்க. அப்படி நடித்து அப்படிலாம் வந்து வந்தது. ஆனால் என்னென்னா எவ்வளோ உயர்வு வந்தாலும் அந்த பழைய கஷ்டத்தையும் அந்த விஷயங்களையும் இதே அவர் மறக்கலை. அது என்றைக்கி நினச்சிக்கிட்டு இருந்தார். சண்டைக்காட்சிகளை ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப, அதாவது திருமணத்துக்கு அப்புறம் கூட ரிஸ்க் எடுத்து பண்ணார். அப்போ பூரா பொதுவாக கால் வேலை தான், லெக் ஷாட்டு தான், கால்னால தான் பின்னாடி உதைக்கிறது அப்படி இப்படி முன்னாடி உதைக்கி இந்த மாதிரி கால்களுக்கு அதிகமாக வேலை கொடுத்து சண்டை காட்சியில் நடிப்பார். ரொம்ப ஒரு அதனாலேயே ஒரு ஒரு ரசிகர் வட்டம் வந்து பெரிய அளவில் இருந்தது. அது எல்லாமே பின்னாடி கட்சிக்கு தொண்டராக அவர் மாற்ற பார்த்துட்டார். இதில் வந்து எனக்கு என்ன ரொம்ப வே பண்ணனா, ஏவிமனுடைய ஏற்கனவே ஆரம்பத்தில் சிவப்பு மல்லி படத்தில் நடிச்சிருக்கார். சிவப்பு மல்லி நடித்தவர் பின்னாடி நடிக்க வரும்போது மாநகர காவல் படம் சேதுபதி ஐபிஎஸ்ங்கிற படத்தில் பி வாசு டைரக்ஷனில் பண்ணார். மாணவர்கள் மாணவர்கள்னு ஏவிஎம்னுடைய 150வது படம், 150வது படத்தினுடைய அந்த படத்தில் அந்த கதையம்சம் பெரிய அளவில் வந்து இதாக அமைஞ்சது. தியாகராஜன் அந்த தியாகராஜன் டைரக்டர் தியாகராஜன் வந்து பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவர் ரொம்ப வறுமையில் இருக்காருன்னு சொல்லி செய்திகள்லாம் வந்துச்சு. அந்த மாணவர் காவல் படத்தினுடைய அந்த படத்தினுடைய வெற்றி வந்து விஜயகாந்துக்கு ஒரு பெரிய அளவில் இன்னொரு அவருக்கு அப்பப்போ திருப்பணியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு, படங்கள் வந்துச்சு. அது அல்லாமல் வைதேகி காத்திருந்தால், வைதேகி காத்திருந்தால் மிகப்பெரிய வெற்றி, ஆர் சுந்தரராஜனுக்கும் விஜயகாந்துக்கும் சேர்ந்து கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றி இப்படியெல்லாம் தொடர்ந்து வெற்றிகள் வந்து விஜயகாந்த் வந்து அவர் பெரிய ரேஞ்சுக்கு கொண்டு போனச்சு. அதனுடைய அது அப்போ என்ன பண்ணுவார்னா, இந்த வெற்றியும் இந்த ரசிகர்களுடைய வட்டமும் பெரிய அளவில் ஆனதுக்கப்புறம் ஆகஸ்ட் 25லேயும் அவரோட பிறந்தநாளை வந்து பெரிய அளவில் கொண்டாடுவார். ஒவ்வொரு ஊர்லேயும் போய் வந்து லட்சக்கணக்கில் வந்து ஏழை மக்களுக்கு வந்து நிதி உதவி, அதுக்கு படிக்கிறவங்களுக்கு உதவி, அப்புறம் வந்து கிரைண்டரு மிக்ஸி இப்படி இந்த மாதிரி கட்சி இது அரசியல்வாதிகள் பண்ணதை வந்து அன்றைக்கி நடிகராகவே அவர் பண்ணிட்டார். நிறைய பேருக்கு அதை கொடுத்து வந்து நலத்திட்ட உதவிகளை செய்துக்கிட்டு இருந்தார். அது என்னென்னா பின்னாடி எல்லாமே ஒரு இது அரசியலுக்கு தான் முன்னோட்டம் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சுகள் வழிபட ஆரம்பிச்சது. அப்போவே அடிபட ஆரம்பித்தது. அவர் விஜயகாந்த் மறுத்தார், இல்லை அப்படி நான் பண்ணணும் அரசியலுக்காக வந்தோடனே எனக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி, நான் சம்பாதிக்கிறேன் அதில் ஒரு கணிசமான பகுதியை செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி அவர் அரசியலுக்கு வந்துட்டார், கட்சி தொடங்கிட்டார். ஸோ இப்படி விஜயகாந்தனுடைய இது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் வந்து மாணவர்கள் காவல் ஏவி பற்றி சொன்னேன் இல்லையா, அது அல்லாமல் இந்த சேதுபதி ஐபிஎஸ்எல் படத்தில் நடிக்கும்போது ஒரு சீன் ஒன்று கவனிச்சு அசந்து போயிட்டேன். கார்லேருந்து எதிராளி மேலே வந்து பாயிறதுக்காக என்ன பண்ணுவார், கார்லேருந்து பல்ட்டி அடிப்பார், சம்மர் ஷாட்டு அடித்து போய் வந்து விழுவார். ஒரே ஷாட்டில் அதான் அசந்து போயிட்டேன் நான். என்னடா இத்தனை வயசுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நியரிங் 50 வந்தாச்சு, வந்து இத்தனை வயசு டைம்லேயும் வந்து இவர் ரிஸ்க் எடுக்கிறாரு, இவ்வளவு மெனக்கிட்டுறாரு அப்படிங்கிற ரொம்ப வியப்பாக இருந்தது. அதுதான் வந்து விஜயகாந்த் அவர் அரசியலுக்கு வராமல் இருந்தால் இன்னும் கூட ஏதாவது ஒரு வகையில் அவர் நடிச்சுட்டு இருந்திருக்கலாம், உடல் ஆரோக்கியமும் இருந்திருக்கும், அந்தளவுக்கு நல்லா வச்சுக்கிட்டார், உடம்பு நல்லா வச்சுக்கிட்டார். அரசியல் தான் அவரை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிடுச்சு. அது நமக்கு அவருக்கும் துரதிருஷ்டம், அவரை நேசித்த அவரை ரசித்தவர்கள் எல்லோருக்கும் துரதிருஷ்டம். நன்றி, வணக்கம்.